Hello everyone, I am Ganidran. Welcome to our channel, Students Pedia. நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா பிளஸ் டூ ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய ஃபிஃப்த் லெசன்ல மரபணு குறியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு, அதை தான் பார்க்க போறோம். ஓகே, மரபணு குறியீடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அதாவது டிஎன்ஏவில் மரபு பொருள்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அதில் வந்து நைட்ரஜன் காரப்பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின், அப்புறம் வந்து யுரேசில், இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு தெரியும். அதாவது இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறது. ஓகே, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனோட பண்புகளை தீர்மானிக்குது. அதாவது ஒரு உயிரினத்துடைய பண்புகளை எதை வச்சு தீர்மானிக்கலாம்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின் இது எல்லாமே வச்சு தீர்மானிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுறப்ப அந்த பண்புகள் அடுத்த தலைமுறைக்கு போகுது. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கக்கூடிய அந்த அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணாக சேர்ந்துருக்கும். ஓகேவா, அப்படி மூணு மூணாக சேர்ந்துருக்கிறது, அதாவது மூணும் சேர்ந்தால் ஒரு அமினோ அமிலமாக உருவாகும். ஓகேவா, இந்த மூணு மரபு குறியீடும் சேர்ந்து, மூணு மரபணுக்களும் சேர்ந்து ஒரு சேர்ந்துச்சுன்னா ஒரு அமினோ ஆசிட் உருவாகும். 20 அமினோ ஆசிட் சேர்ந்ததுன்னா, 20 வெவ்வேறு விதமான அமினோ ஆசிட் சேர்ந்தால் ஒரு புரதமாக மாறும். ஓகேவா, ஒரு புரதமாக உருவாயிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மரபணு குறியீடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகராதியவே போட்டாங்க. ஓகேவா, அதாவது யூசி, அதாவது யுரேசில், சைட்டோசின், அடினைன், குவானைன், அதுக்கப்புறம் யுரேசில், சைட்டோசின், அடினைன், குவானைன் இது எல்லாத்தையுமே போட்டு போட்டு பார்க்குறப்ப மூணு மூணாக சேருது இல்லையா. இப்போ மூணு மூணாக சேர்றப்ப அதுக்கு ஒரு பேர், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூயூயூ அப்படிங்கிறது பீனைல் அலனைன் அப்படிங்கிற அமினோ அமிலம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூசியூ அப்படிங்கிறது சீரைன் அப்படிங்கிற ஒரு அமினோ அமிலம். அடுத்தது வந்து யூஏயூ அப்படிங்கிறது தைரோசின் அப்படிங்கிற ஒரு அமினோ அமிலம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 64 தான் உருவாகும். ஓகேவா, மேக்சிமம் இவ்வளோ தான் இருக்க முடியும், 64 மரபணு குறியீடுகள் உருவாகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 64 முக்குரியங்கள், அதாவது மூணு இருக்கிறதுனால முக்குரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. முக்குரியங்கள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, அதுதான். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா 61 வந்து அமினோ அமிலத்தை குறிக்கும். அதாவது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமினோ அமிலத்தை தான் குறிக்கும். இப்போ தைரோசின் அப்படிங்கிற அமினோ அமிலம், சீரைன், ப்ரோலைன், த்ரியோனைன், அலனைன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலைன், லியூசின் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட்ஸை குறிக்கும். ஓகேவா, அமினோ அமிலத்தை குறிக்கும். 61 அப்படி தான் இருக்கும். வெறும் 3 வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அமினோ அமிலத்தை குறிக்காது. அது என்னத்த குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பாலிபெப்டைடு சங்கிலியின் முடிவுக்கான, அதாவது முடிவை குறிக்கும். ஓகேவா, அதுதான் முடிவுறுதல் அப்படின்னு சொல்லிட்டு 3 போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யுஏஏ, யுஏஜி, அடுத்தது யுஜிஏ. ஓகேவா, இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலு தடி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான். அதாவது மூணு இது சேர்ந்து ஒரு இதாக மாறிச்சுன்னா, ஒரு மரபணு குறியீடாக மாறினா அதுக்கு பேர் ஒரு அமினோ அமிலம். 20 அமினோ அமிலங்கள் சேர்ந்து ஒரு புரதமாக உருவாகும். ஓகேவா, 20 அமினோ அமிலங்கள் சேர்ந்தால் தான், வெவ்வேறு விதமான 20 அமினோ அமிலங்கள் சேர்றப்போ ஒரு புரதம் உருவாகிறோம். ஓகே, இதெல்லாம் இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம டாபிக் பார்க்க போகிறப்ப, அதாவது மொழிபெயர்த்தல் அப்படிங்கிறத பார்க்குறப்ப நம்மளுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து திடீர் மாற்றம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே கிடையாது, நாம் பாட்னியில் தேர்ட் லெசனில் சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம், அதே தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து பாருங்கள், இது ஒரு நார்மலான டிஎன்ஏவோட இலை. ஓகேவா, இதில் இப்படி இருக்குது, அதாவது இந்த மூணும் சேர்ந்து வேலைன் அமினோ அமில வரிசை. ஓகே, இது ஈஸ்டின், லியூசின், த்ரியோனைன், ப்ரோலைன், அதாவது ஜிஏஜி அப்படிங்கிறது வந்து குளுட்டாமிக் அமிலம், அதாவது இதுவும் குளுட்டாமிக் அமிலம், இப்படி சொல்லிட்டு ஒரு சாதாரணமான ஒரு இலை இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதையோ ஒன்று மாத்திரம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடினைன் பதிலாக தைமின் இருக்குது. ஓகேவா, இப்படி திடீர் மாற்றம், அதாவது இப்படி திடீர் மாற்றம் ஆகிறதுனால அந்த அமினோ அமில வரிசையில் மாற்றம் ஏற்பட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா திடீர் மாற்றத்திற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது அமினோ அமில வரிசையிலையும் மாற்றம் ஏற்படணும். ஓகேவா, அமினோ அமில வரிசையில் மாற்றம் ஏற்படுறதுன்னா என்ன, எப்படி இங்கே ஒன்றை மாத்தினாலே அமினோ அமில வரிசையில் மாற்றம் ஏற்பட்டுருமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த படத்தை நல்லா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன்னு கேட்டால், இப்போ வந்து பாருங்கள், யூசியூ, யூசிசி, யூசிஏ, யூஜிசி இது எது இருந்தாலுமே அது என்னது, சீரைன் தான். ஓகேவா, அதேமாரி தான்
அதாவது இது ரெண்டும் பாருங்க மாத்தி மாத்தி இருக்குது, அப்பயும் அதுக்கு பேர் சீரைன் தான். அப்ப இங்க அதேமாரி மாத்தி மாத்தி வந்துட்டா அது திடீர் மாற்றம் கிடையாது. ஆனா இங்க பாருங்க பேரே மாறிடுச்சு, இங்க குளுட்டாமிக் அமிலமா இருந்த அமினோ அமிலம் இங்க வந்து வேலைனா மாறிடுச்சு, இதுக்கு பேர் தான் திடீர் மாற்றம் அப்படிங்கிறது. ஓகேவா, டிஎன்ஏ புள்ளி திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டு அது அமினோ அமிலத்தை மாற்றிடுறது. ஓகேவா, அவ்வளோதான். அதாவது பார்த்திங்கன்னா மரபணு குறியீடுகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மூணு சேர்ந்து, அதாவது மூணு அந்த கார நைட்ரஜன் காரப்பொருள் மூணும் சேர்ந்து ஒரு அமினோ அமிலத்தை உருவாக்கும். 20 அமினோ அமிலம் சேர்ந்தால் தான் ஒரு புரதமாக மாறும். ஓகேவா, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ இதோட கண்டினியூஸ் தான். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசம் தான், நெக்ஸ்ட் வீடியோ தான் இதுக்கான பயன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே பாய், தேங்க்யூ.